ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வீட்டில் தொல்லை தர பூச்சிகளில் ஒன்று கரப்பான் பூச்சி. நிறைய பேர் நாம் இந்த கரப்பான் பூச்சியை பார்த்து பயந்து ஓடின நாட்கள் தான் உண்டு. ஆனால் இந்த கரப்பான் பூச்சியை நாம் எப்படி ஈஸியாக ஒழிச்சு கட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், கோதுமை மாவு வச்சுருக்கும் போது நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரம்மில் தான் போட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா. நிறைய மாவை நம்ம போட்டு வச்சுருக்கும் போது கொஞ்சம் நாள்லேயே அதில் பூச்சி அரிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது, வண்டு வரதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் சமையலுக்காக யூஸ் பண்ணுற உப்பு, அதாவது பவுடர் உப்பு தான் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. சப்போஸ் நாம் இந்த மாவை எடுத்து நம்ம மறுபடியும் பிசையும் போது கல் உப்பு போட்டோம் அப்படின்னா இடையில மாட்டிக்கும். அதனால் பவுடர் உப்பில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 6 மாதம் ஆனால் கூட இந்த மாவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி உப்பு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா, ஒரு பெரிய கிணத்துல நிறைய உப்பு எடுத்து இந்த மாவோட சென்டர் பகுதியில் இந்த மாதிரி வச்சு விட்டுருந்தோம் அப்படின்னா மாவு 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் ஆனால் கூட மாவில் புழு பூச்சி எதுவுமே வராமல் இருக்கும். அடுத்ததாக நான் ஒரு பக்கெட் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பக்கெட்டில் துணி துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற பவுடர் 1 டீஸ்பூனுக்கு போட்டிருக்கிறேன். இப்போ நான் டெட்டால் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த டெட்டாலில் 1 டீஸ்பூனுக்கு யூஸ் பண்ணாவே ரொம்ப நல்லது. இந்த மூடியிலேயே இந்த மாதிரி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மூடியில் 1 மூடிக்கு டெட்டால் எடுத்து அந்த பக்கெட்லேயே ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாம். 1 கால் பக்கெட் அளவுக்கு தண்ணியும் ஊற்றியாச்சு. இப்போது நம்ம வீட்டில் இருக்கிற மேட் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 மேட் எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த பக்கெட்டுக்குள்ளேயே முக்கி வச்சுக்க போகிறேன். நாம் எப்போவுமே மேட் க்ளீன் பண்ணும்போது டெட்டால் ஊற்றி க்ளீன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. டெட்டால் நமக்கு அந்த கெட்ட வாடையெல்லாம் போக வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்ம மேட்டை எப்போவுமே காலில் மிதிக்கிறதால அந்த மேட்லேருந்து ஒரு மாதிரி ஒரு கெட்ட வாடை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வாடை போகிறதுக்காக நாம் இந்த டெட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெட்டால் ஒரு நல்ல க்ளீனரும் கூட. இதை நாம் இப்படியே முக்கி வச்சுக்கலாம் 1 மணி நேரம். அதுக்கப்புறமா நாம் எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ அழுக்கு வந்திருக்குது பாருங்கள். நார்மலாக நம்ம வெறுமனே தண்ணியில் ஊற வச்சா கூட நமக்கு இந்த அளவு அழுக்கு வராது. அது மட்டும் இல்லாமல் நாம் அதை டம்மு டம்முன்னு போட்டு அடித்தா மட்டும்தான் அது க்ளீன் ஆகும். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சூப்பராக நாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கையே வலிக்காது இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுக்கும்போது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு டைம் அதிகமாக நம்ம சேவ் பண்ண முடியும். இப்போ 1 டைம் நம்ம அந்த தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்ல தண்ணியில் போட்டு 1 கும்மி போட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக நம்முடைய மேட் க்ளீனாகி இருக்குது. மேட் எப்போவுமே துவைக்கும்போது நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற நூல் எல்லாம் சீக்கிரமாக பிஞ்சு வந்துடும். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி சாஃப்டாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நாம் இப்போ 1 பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் கொஞ்சமாக எலுமிச்சை பழம் இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் எலுமிச்சை பழம் பிழிஞ்சு ஊற்றினாவே போதும். இது கூடவே 2 சொட்டு டெட்டால் ஊற்றிக்கலாம். இப்போ நாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி குலுக்கினாவே போதும். இதை நாம் 1 ஸ்ப்ரே பாட்டிலில் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நாம் ஸ்ப்ரே பாட்டில் அதை ஊற்றி எடுத்துட்டோம். சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி பாட்டில் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நார்மலான தண்ணி பாட்டிலே ஊற்றி எடுத்துடுங்க. அந்த தண்ணி பாட்டிலோட அந்த மூடியில் 2-3 ஓட்டைகள் போட்டிங்கன்னா இதே மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் மாதிரியே நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக கரப்பான் பூச்சிகள் வந்து தொல்லை தரக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா கிச்சன் தாங்க. நாம் இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கிற இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக கரப்பான் பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரப்பான் பூச்சிகள் மட்டும் இல்லைங்க, அந்த சின்ன சின்ன ஈக்கள் கூட வராது. ஏன்னா நம்ம வந்து இதில் டெட்டால் சேர்த்துருக்கதால எந்த விதமான பூச்சிகளும் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சுத்தமாகவும் இருக்கும் நமக்கு. நம்ம நைட்டில் எவ்வளோதான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே சாப்பாடு ஒட்டிகிட்டு இருந்தால் கூட இந்த பூச்சிகள் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த ஸ்ப்ரேயை யூஸ் பண்ணி கிச்சனை தொடச்சி விடும்போது அதிகமாக பூச்சிகள் வராமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கபோர்டெல்லாம் வச்சுருப்போம். இந்த கபோர்டில் பார்த்திங்கன்னா பழைய பொருட்கள் போட்டு வச்சுருப்போம், இல்லை நமக்கு தேவையில்லாத பொருட்கள் கூட போட்டு வச்சுருப்போம். இதனால் கொஞ்ச நாள் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நிறைய கரப்பான் பூச்சிகள் அங்கங்கே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலரில் இருக்கிற இந்த பேஸ்ட் மாதிரி செஞ்சு வச்சுருக்குறோம் இல்லைங்களா. இந்த பேஸ்ட் பார்த்திங்கன்னா கரப்பான் பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வீட்லேயே செய்யக்கூடிய ஒன்று. ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யலாம் நம்ம வீட்லேயே. இதை செஞ்சுட்டு எந்த இடத்துலலாம் நம்ம கரப்பான் பூச்சி அதிகமாக வருமோ அந்த இடத்துலலாம் நம்ம இந்த மாதிரி வச்சு விட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல கரப்பான் பூச்சியே வராது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய டோரில் தான் நான் இந்த மாதிரி ஒட்டி வைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கபோர்டோட டோரில் இந்த மாதிரி வச்சு விடும்போது கபோர்டுக்குள்ளே கூட நம்ம கரப்பான் பூச்சிகள் வராமல் இருக்கும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம்.
மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கரப்பான் பூச்சிகள் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாத இடத்துல தான் அதிகமாக வந்து முட்டை போட்டு வச்சுருக்கோம். ஸோ நம்ம இந்த மாதிரி கபோர்டுக்குள்ளெல்லாம் இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணி விடும்போது அந்த இடத்துலலாம் அந்த கரப்பான் பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல அதோட கிச்சனோட சுவரில் நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடும்போது அந்த இடத்துலலாம் நமக்கு கரப்பான் பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்னதான் பண்ணாலும் ஓடாத கரப்பான் பூச்சிகள் இந்த ஸ்மெல் கேட்டோன்னே எப்படி ஓடி ஒளியறதுக்காக வெளியே வந்திருக்குது பாருங்கள். இந்த டைமில் நாம் இதை அடித்து கொள்ளலாம் அல்லது வெளியே தூக்கி போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கரப்பான் பூச்சிகளை எப்படி ஒழிச்சு கட்டுறதுக்காக அந்த பேஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கலாங்க. இதில் நான் கொஞ்சமாக அகர்பத்திகள் எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது நம்ம சாமிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த அகர்பத்தி தான். எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த அகர்பத்திகளை இந்த மாதிரி கையிலேயே உடைக்கும்போது ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்துடும். ஸோ கையிலேயே இந்த மாதிரி நல்லா நுணுக்கி விட்டிங்கன்னா அதில் மேலே இருக்கிற அந்த மருந்து எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இந்த குச்சி நமக்கு தேவைப்படாது. ஸோ அந்த குச்சியில் இருக்கிற மருந்து மட்டுமே தனியாக இந்த மாதிரி எடுத்து போட்டுடலாங்க. அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது கற்பூரம். நம்ம சாமிக்கு வைக்கிற அதே கற்பூரம், இதை நாம் கையிலேயே உடச்சி லைட்டாக இந்த மாதிரி நுணுக்கி விடும்போது ரொம்ப ஈஸியாக நமக்கு பவுடர் ஆகிடும். இப்போ நம்ம ரெண்டு தேமே போட்டுட்டோம். இப்போது நம்ம இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இது கூடவே நமக்கு தேவைப்படுறது டெட்டால். டெட்டாலில் ஒரு டீஸ்பூனுக்கு ஊற்றிக்கலாங்க. இப்போ நமக்கு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறமா நமக்கு தேவைப்படுறது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் தான், அதாவது நம்ம பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த ஸ்பாஞ்ச். இப்போ இந்த ஸ்பாஞ்சை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா கட் பண்ணி போட்டாச்சு. சப்போஸ் உங்ககிட்ட இந்த ஸ்பாஞ்ச் எக்ஸ்ட்ரா இல்லாத சமயத்தில் காட்டன் துணி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. சின்ன சின்ன பீஸாக காட்டன் துணியை நல்லா உருண்ட ஷேப்பில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணியில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாம் இதில் போட்டு வைக்கும்போது இது பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கும். அதிக நாளுக்கு இதில் இருக்கிற அந்த நெடி பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். அதுக்காக தான் நாம் வந்து இந்த ஸ்பாஞ்சு யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் நீங்கள் காட்டன் பால்ஸோ அல்லது காட்டன் துணியோ யூஸ் பண்ணிங்கன்னா கூட அதில் இருக்கிற அந்த நெடி அப்படியே அதை அப்சர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பீரோவோட அடி சைடில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உதறி எடுக்கும்போது அந்த தண்ணி எல்லாமே வந்துடும். ஸோ அதை மட்டுமே இந்த மாதிரி நம்ம பீரோ கடியில் அல்லது கட்டில் கடியில் எந்தெந்த இடங்களில் நம்ம கரப்பான் பூச்சி வருதோ அந்த இடத்துல நாம் இதை போட்டு வச்சுக்கலாம். இதனால் அந்த இடத்துல கரப்பான் பூச்சிகள் அதிக நாளுக்கு வராமல் இருக்குங்க. அடுத்ததான் நாம் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா போரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போரிக் ஆசிட் பார்த்திங்கன்னா எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி பேர் சொல்லி கேட்கும்போது அவங்க தருவாங்க. விலை பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். எந்த பிராண்ட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பவுடர் கிடைக்குங்க. பார்க்குறதுக்கு நம்ம பேக்கிங் சோடா மாதிரியே நல்ல வெள்ளையாக இருக்கும். ஸோ அதை நம்ம இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் கரப்பான் பூச்சி வரவே வராது. இந்த மெத்தட் நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மெத்தட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை பார்த்திங்கன்னா நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே கிடைக்கும். அதாவது நம்ம மருந்தெல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த கடைகளில் கிடைக்கும். இப்போ இதில் 2 டீஸ்பூனுக்கு எடுத்தாச்சு. இப்போ நமக்கு தேவைப்படுறது 1 டீஸ்பூனுக்கு சுகர். அதாவது நம்ம டீ காஃபிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த சுகர் தான். அந்த சர்க்கரையில் 1 டீஸ்பூனுக்கு எடுத்து போட்டுக்கலாங்க. இப்போது நம்ம கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக. ஒரு 2 டீஸ்பூனுக்கு தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா நல்ல உருண்டை ஷேப்பில் கிடைக்கும். ஸோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், 1 டீஸ்பூனுக்கு தண்ணி ஊற்றினாவே கரெக்டாக இருக்குங்க. ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கையிலேயே இந்த மாதிரி எடுக்கும்போது நல்லா உருண்டு வந்துடும். இதுதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண பேஸ்ட். இந்த பேஸ்ட்டை நம்ம எந்தெந்த இடத்துல, அதாவது கரப்பான் பூச்சி வர்ற இடத்துல நாம் இதை எடுத்து வைக்கும்போது அந்த இடத்துலலாம் கரப்பான் பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நாம் இந்த பேஸ்ட் செய்யும்போது தேவையான அளவுக்கு மட்டுமே செய்யணும். நிறைய பவுடர் கொட்டி செய்யக்கூடாது. இப்போ கொஞ்சமாக பவுடர் எடுத்து செஞ்சுட்டு மிச்ச பவுடர் நம்ம அப்படியே வச்சுட்டு எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டுமே நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதை நாம் பீரோ கடியில் கட்டில் கடியில் எல்லாம் எடுத்து வைக்கலாம். அல்லது நம்ம துணிகள் வைக்கிற இடத்துல கூட எடுத்து வச்சுக்கலாம். அந்த இடத்துல கூட நமக்கு கரப்பான் பூச்சிகள் வராமல் இருக்கும். மெயினாக நம்ம கிச்சனில் வச்சு விட்டுக்கலாம். இதில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி துடைப்பம் இருக்கும். இந்த துடைப்பத்தில் பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும் இருக்கும்.
பிளாஸ்டிக் பகுதி. இந்த பிளாஸ்டிக் பகுதியை மட்டுமே நான் வந்து தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நாம் ஒரு விளக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த விளக்கில் இந்த மாதிரி திரி ஏற்றி வச்சாச்சு. இப்போ ஒரு கம்பியும் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கம்பியை இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக் பகுதி இருக்கு இல்லைங்களா, அதில் இந்த மாதிரி நல்ல ஒரு குத்து விட்டோம் அப்படின்னா நல்ல ஓட்டை கிடைக்கும். பாருங்கள், மேல் பகுதியில் ஒரு ஓட்டை போட்டாச்சு. அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி இன்னொரு ஓட்டை போட்டு விட்டுக்கலாம். கம்பியை நல்லா சூடு பண்ணால் மட்டும்தான் இது வந்து நல்லா ஓட்டை போட முடியும். அதனால் நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி அங்கங்கா நல்லா ஓட்டை போட்டு விட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி கலர் பென்சில் இருக்கும். அதாவது குழந்தைங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கும்போது அவங்க யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிச்சம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த கலர் பென்சில் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் பென்சிலை நாம் இந்த ஓட்டை போட்டோம் இல்லைங்களா, அந்த பகுதியில் இந்த மாதிரி சுருகி வச்சுக்கலாம். பாருங்கள், ஓட்டை போடுறதில் நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது அது எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தள்ளி தள்ளி வைக்கிறதும் ரொம்பவே முக்கியம். இப்போ ஓட்டை பகுதியில் எல்லாமே நம்ம பென்சிலை எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போது நாம் செஞ்சதை ஹேங் பண்ணி விடுறதுக்காக, அதாவது மாட்டி விடுறதுக்காக மேல் பகுதியில் ரெண்டு ஓட்டை போட்டு வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு கயிறு இந்த மாதிரி எடுத்து நம்ம அந்த மாதிரி கட்டி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம எந்த பகுதியில் கட்டி வைக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஹேங் பண்ணி விடணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த கயிறு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நாம் இதை ஒரு பேங்கிள் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்கிற பேங்கிள் எல்லாம் எடுத்து இந்த பென்சிலில் எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு வைக்கிறதுக்கு முடியும். அதே சமயத்தில் ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பேங்கிள்ஸ் போடணும் அப்படின்னு நினச்சா கூட தேடணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஜஸ்ட்டு நம்ம பார்த்த உடனேயே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். நாம் மேல் பகுதியில் அந்த கயிறு வச்சு கட்டியிருக்கிறதால எந்த இடத்துல நாம் இதை வைக்கணுமோ அந்த இடத்துல ஜன்னல் ஓரத்தில் கூட நாம் இதை கட்டி வச்சுக்கலாம். அல்லது நம்முடைய பெட்ரூமில் எந்த இடத்துல வைக்கணும்னு நினச்சாலும் கூட நாம் அதை ஹேங் பண்ணி விடணும் அப்படின்னா ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டுருக்கிறது மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் இதை வளர வைக்கிறதுக்கு பெரிய பிளேஸ் வேணும், அதாவது பெரிய இடம் வேணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் நமக்கு ஒரு ஜன்னல் ஓரம் இருந்தாவே போதும், இதை நம்ம ஈஸியாக வளர்த்து எடுத்துக்கலாம். பெரிய கார்டனையும் வைக்கணும்னோ இல்லை பெரிய நிலம் வேணும்னோ கிடையாது. ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி பாட்டிலேயே வளர்த்து எடுத்துக்கலாம். நிறைய சத்துக்கள் உடையது இந்த மைக்ரோ கிரீன்ஸ். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம்தான் மணல் வச்சுருக்கிறேன், கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் போட்டு வச்சுருந்தேன், அதுவுமே வேஸ்ட் பாட்டில். நாம் இப்போ பார்க்குற இந்த மைக்ரோ கிரீன்ஸ் பச்சை பயிரில் செஞ்சது. அதாவது பச்சை பயிறு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இந்த அஞ்சே நாளாக நமக்கு வளர்ந்து கிடைக்கும். இதை நாம் சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நாம் தனியாக கீரை மாதிரி சமைக்கணும் அல்லது கீரை மாதிரி கடையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. நம்ம என்ன சமைக்கிறோமோ அது கூடவே போட்டு சமைச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஆம்லேட் போடுறோம் அப்படின்னா கூட அது மேலேயே அந்த இலைகளை நாம் எடுத்து போட்டால் கூட நல்ல டேஸ்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களுக்கு கூட நாம் இதை செஞ்சு கொடுத்துக்கலாம். பெரிய அளவில் கார்டனிங் வைக்காமல் நம்ம வீட்டிலையே ரொம்ப சிம்பிளாக நமக்கு அதிகமாக வெயில் இல்லாத இடங்களையே வைத்து எப்படி வளர்க்குறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸ்லேயே கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் வீடியோவும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது நான் கொஞ்சம் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த இட்லி மாவில் கொஞ்சமாக இஞ்சி போட்டு வச்சுருக்கிறேன். பாருங்கள், இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணது, கூடவே கொஞ்சம் கேரட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா இந்த மைக்ரோ கிரீன்ஸ், இந்த குட்டி குட்டி கீரைகளை நாம் அதில் போட்டுக்கலாம். நாம் இதை மாவில் போட்டதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தேவைக்கு நம்ம உப்பு போட்டுக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இட்லி குண்டால் ஊற்றி வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து இந்த இட்லி நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஃபன். நாம் இதில் மைக்ரோ கிரீன்ஸ் போட்டிருக்கிறதால இது கசக்குமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக இது கசக்கவே கசக்காது, டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதை நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். நாம் இதை சாப்பிடும்போது நச்சு நச்சுன்னு தெரியுமோ அப்படிங்கிற பயப்படவே தேவையில்லை. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த கீரையெல்லாம் நல்லா வெந்து போயிருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு. அதனால் நம்ம சாப்பிடும்போது அது தனியாக நமக்கு தெரியாது வாயில் கடிக்கும்போது. ரொம்பவே டேஸ்டியான இந்த டிஃபன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம நிறைய பேர் தண்ணி பாட்டில் யூஸ் பண்ணுவோம். இந்த தண்ணி பாட்டிலில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா தண்ணி அடிக்கடி லீக் ஆகுறது. இப்போ நான் வச்சுருக்கிற இந்த பாட்டிலில் பாருங்கள், உள்ள தண்ணி இருக்குது. நம்ம வந்து லைட்டாக இந்த மாதிரி சாய்வாக வச்சாவே போதும் கையிலேயே நிறைய தண்ணி வருது. இந்த மாதிரி நம்ம தண்ணி லீக் ஆகிற இந்த பாட்டிலில் நம்ம பேக்கில் வச்சு அனுப்பினோம் அப்படின்னா நிறைய தண்ணி லீக் ஆகி நமக்கு புக்கில் எல்லாமே கொட்டிக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக நாம் வீட்டிலையே எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக நமக்கு தேவைப்படுறது ரப்பர் பேண்ட்.
அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த ரப்பர் பேண்ட், ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து இந்த மாதிரி இந்த பாட்டிலில் இந்த பகுதியில் போட்டு விடலாம். சப்போஸ் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்ல டைட் ஆகலை அப்படின்னா ரெண்டு ரப்பர் பேண்ட் இந்த மாதிரி போட்டுக்கலாம். நமக்கு போடும்போது தான் தெரியும். ரப்பர் பேண்ட் போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மூடி நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி லீக் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ தண்ணி லீக் ஆகவே இல்லை. இப்போ நமக்கு ரெண்டு ரப்பர் பேண்ட் இது கரெக்டாக இருக்குது. இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி லீக் ஆகிற பாட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி லீக் ஆகவே ஆகாதுங்க.